நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நாளாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற டெய்லி ஒரு வீடியோ உங்களை வந்து உடனடியாக சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ப்ரொஃபசர். ஹலோ வால்டர். என்னையா நீ எதாவது நியூஸ் பார்த்தியா? நியூஸ் ஆ, இந்த ஒரு நியூஸ் பார்த்து ஏதோ ப்ளே ஸ்டோரில் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்காம்ல. கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆ, அது எங்கேயும் போய்கிட்டு இருக்கு, அமெரிக்கா சைடும் போய்கிட்டு இருக்கு. ஆ, அங்கே ஒரு ரெண்டு ஆப்புக்கு 40 நாள் தெரிவு வச்சுருந்தாங்க, நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஆமாம், இந்த டிக்டாக் ஏதோ கட்ட பஞ்சாயத்து பேகம் போயிட்டுருக்காம்ல. ஆமா, நம்ம அதை பேன் பண்ணோன்னே அவங்களுக்கு அது பிடிச்சு போச்சு. நாங்களும் பேன் பண்றோம், நாங்களும் சைனா எடுக்கிறோம், பைக்கா சைனா அப்படின்ட்டு போனாங்க. டிக்டாக்கும் இந்த வீசேட்டுக்கும் 40 நாள் கெடு வச்சிருந்தாங்க, அதாவது இந்த செப்டம்பர் 15 வரைக்கும். செப்டம்பர் 15, 20 இப்ப முடிய போகுது. இந்த சண்டேயோட அந்த கெடு முடிய போதா? முடிய போகுது. ஓகே, அதுக்குள்ள டிக்டாக்கை யாராவது வாங்கிக்கணும் அப்படின்னு ட்ரம்பையா வந்து உத்தரவு போட்டிருந்தது. அதாவது அமெரிக்க கம்பெனி யாராவது வாங்கிக்கணும், டிக்டாக் அமெரிக்கன் கம்பெனியா தான் இனிமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது மாதிரி போட்டிருந்தாரு. ஓகே, அதாவது அமெரிக்காவுக்கான டிக்டாக் வந்து அமெரிக்க கம்பெனியா வச்சிருக்கணும். ஆமா, ஆரக்கல் வந்து ஃபைனல் டீல் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஃபைனல் டீல் அதையும் சொல்லிட்டு இருந்தோம்ல. அது வந்து பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு. ஆரக்கலுக்கும் பைட்டான்ஸ்க்கும் என்ன மாதிரி பேச்சுவார்த்தைன்னா, கம்பெனி வந்து உங்களுக்கு தான் இருக்கட்டும் டிக்டாக்ங்கிறது, பட் ஆனா அந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்றது வந்து நாங்களா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல இருந்தாங்க. எப்படி ட்ரம்ப் இந்த ரஜினி டைலாக் மாதிரி மாப்பிள்ள இவர் தான் சட்டம் என்னோட மாதிரியா? அந்த மாதிரி தான். ஆனா ட்ரம்ப் ஐயா வந்து ஒரே புரியாத இருக்காது, என்னன்னா டிக்டாக்னாலே அமெரிக்காவா தான் இருக்கணும், அது வந்து அமெரிக்க கம்பெனியா தான் இருக்கணும், அதுல வேற யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி அவர் இது. இந்த பிரச்சனை ரொம்ப நாள் போய்கிட்டு இருந்தது, இன்னும் அவர் ஃபைனலைஸ் பண்ணல. ஓகே, இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த டிக்டாக் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட டவுன்லோட் இருக்கும்ல, இனிமே டவுன்லோட் பண்றது அதெல்லாம் குறைக்க போறாங்க. இனிமே டவுன்லோட் ஆகாம தடுக்கிறதுக்காண்டி வழிகள் எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட ஏற்படுத்த போறாங்க. இனிமே டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னா ஒரே ஒரு மேட்டர் தான் இருக்கு, ஆப்பை ரிமூவ் பண்ணணும் ஸ்டோர்ல இருந்து. அதுக்கு கொஞ்சம் நாள் கொடுத்துருக்காங்க, அதாவது நவம்பர் 12 வரைக்கும் நாள் கொடுத்துருக்காங்க, அதாவது நாள் கொடுத்துட்டாங்க அதுக்கு. அதாவது இவங்க கரெக்டாக பஞ்சாயத்து பண்ண போறேன்னு தெரிஞ்சிட்டாலே அது எலெக்ஷனு இல்லாட்டி அமௌண்ட்டை கறந்துருன்னு சொல்லிட்டு எதாவது முடி எடுத்துருப்பாங்க. ஆமா, ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போதா, ஒரு நவம்பர் 12 வரைக்கும் அதுக்கு நாள் கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்குள்ள இந்த டீல்லாம் ஓகே ஆகணும். சரி, டிக்டாக் அதுக்கு ஒரு முன்னோட்டமா இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இனிமே டவுன்லோட் ஆகிறதெல்லாம் குறைக்க போறாங்க, யூசர்ஸ் குறைக்க போறாங்க, அந்த மாதிரி வேலை நடக்கும். வீசாட்டுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா, அது என்னாச்சு? அது சுத்தமா இந்த ஞாயிற்றுக்கிழமை சோழி முடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நான் ஊத்திட வேண்டியதா பாலு? ஆமா, இப்படி அமெரிக்கா சைடுல போயிட்டு இருக்குன்னா இந்தியா சைடுல இன்னைக்கு ஒண்ணு பெரிய ஒரு இது நடந்தது. நடந்தது ஃபேமஸான ஒரு மணி டிரான்சாக்ஷன் ஆப் பேடிஎம் இருக்குல்ல? ஆமா, அந்த ஆப்ப ஒரு 4 மணிக்கு ஆக்கல இன்னைக்கு சாயந்தரம் தூக்கிட்டாங்க. ஐயோ, என்னாச்சு? நான் கூட வச்சிருக்கேன், எனக்கு இன்னும் நியூஸ் வரலையே. எல்லாருமே பதவிட்டாங்க, ஏன்னா எல்லாரும் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, நம்ம மணிக்கெல்லாம் ஏதாவது ஆயிரமோ அப்படி பதவிட்டாங்க. என்ன அவங்க காரணம் சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து அந்த ட்ரீம் 11 இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெட்டிங் ஆப்ஷன் வந்து அவங்க புதுசா ஆட் பண்ணி அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல. ஓகே, அது வந்து விதிமுறைகளுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4 மணிக்கு அதை தூக்குனாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, டெம்பரரியா தூக்குவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டெம்பரரியா தூக்குறோம், நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதுக்கு அந்த பரிசு மூட்டை குடோன்லயே இருக்கட்டும் மேடா, அந்த மாதிரி 4 மணிக்கு தூக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மறுபடியும் ஆட் பண்ணிட்டாங்க. நினைச்சா நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம கெபாசிட்டி இருக்கு. அந்த வேக்சினை வந்து
ட்ரையல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குன்னா நம்மகிட்ட அதிக மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்புட்னிக் ஃபைவ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ரஷ்யாவோட வேக்சின். ஆமாம், அங்கே ரஷ்யாவில் வந்து அங்கே ட்ரையல் போயிட்டுருக்கு. சரி, அவங்க வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னென்ன என்ன ஒப்பந்தம்னா, ரஷ்யாவில் வந்து அந்த வேக்சின் எப்போ ஃபைனலைஸ் ஆகி இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நம்ம இதை சாதாரண மக்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லும் போது அந்த வேக்சினை வந்து இந்தியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 100 மில்லியன் டோசஸ் வந்து இந்தியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்களா. சரி, ஆமாம், சரி, அப்படி இந்தியாவுக்கு வரணும்னா இந்தியா கவர்மெண்ட்லாம் பண்ணாது, இங்கே இருக்க ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியை பிடிச்சாகணும். அப்படி இருக்கும்போது டாக்டர் ஹெட்டிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி, இவங்க வந்து ப்ரொஃபஷனல் வேக்சின் மேக்கர் தான். ப்ரொஃபஷனல் சொல்ல முடியாது, அவங்களும் வேக்சின் மேட்டர், இந்த சீரம் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து அந்த 100 மில்லியன் ஸ்பெட்டிங் ஃபைவ் டோசேஜ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, ஆரம்பிச்சிருவாங்களா உடனே? இல்லை இல்லை, எப்போ ரஷ்யாவில் வந்து ஃபைனல் கிளியரன்ஸ் வருதோ, அதாவது எல்லா ட்ரையலும் முடிஞ்சு யாருக்குமே ஒன்றும் நடக்குன்னு சொல்லும் போது அந்த வேக்சின் இங்கே வரும், இவங்க வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்படி இருக்கும்போது ரஷ்யாவில் வந்து ஒரு இந்த வேக்சின் ட்ரையல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அப்படி ட்ரையல் பண்ணும்போது எப்படியோ வாலண்டியர்ஸ் தான் வந்து அந்த ட்ரையலுக்கு வருவாங்க. அப்படி வந்து வாலண்டியர்ஸில் ஒரு 14% பேர்த்துக்கு இந்த ஸ்புட்னிக் ஃபைவ் வேக்சினால் பிரச்சனை வந்திருக்கான், சைடு எஃபெக்ட். ஆமாம், 17% வருதுனா 10-7 பேர் சொல்லுவாங்கள்ல, 10-4 பேர் அந்த மாதிரி சம்திங். ஆ, 1-7 பேர் அந்த மாதிரி. ஆமாம், 1-7 பேர்த்துக்கு. இதெல்லாம் எப்போ முடியுதோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த வேக்சின் கிடைக்கும். சரி சரி, அது எல்லாம் அந்த சைடு எஃபெக்ட்லாம் இல்லை அப்படின்னு கிளியரன்ஸ் வரும்போது தான் மங்க ஆரம்பித்தோம். ஆமாம், ரைட் ரைட். எனக்கு வேக்சின் வந்தால் என்ன வராட்டி என்ன, நான் எக்ஸாம் நடத்துவேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. என்ன அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டு கூட பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னன்னா, அண்ணா என்ன சொல்லி சொல்லுன்னா, நான் கண்டிப்பாக என்ன சொல்லுவேன், என்ன வைப்பேன், ஆன்லைன் தான் வைப்பேன் சொல்லிடுச்சு. சென்னை கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, இங்கே ரிட்டர்ன் பண்ணி எழுதி கொடுங்கப்பா, சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுச்சு. புதுவை கவர்மெண்ட், அதாவது புதுச்சேரி யூனிவர்சிட்டி, அதுக்கு ஒரு மேலே போயிருக்கு, இல்லைப்பா நீங்கள் புக்கை பார்த்து எழுதி கொடுங்க, இது ஃபைனல் செமஸ்டரு, புக்கை பார்த்து எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு போயிட்டாங்க. அதாவது சும்மா சாதாரண புக்கை பார்த்து எழுதுறதுக்கு நாங்கள் அனுமதி அளிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வாங்க, என்ன செய்ய, நல்லா இருக்குது அது. அதே மாதிரி நம்ம சொல்லிருந்தோம்ல, அந்த சென்னை யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னோம்ல. ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டி ஃபைனல், அதாவது அதுக்கு மாதிரி தேர்வு நாளைக்கு வைக்க போறாங்க. அதே மாதிரி சென்னை யூனிவர்சிட்டி வந்து மாதிரி தேர்வு அந்த ஆன்லைன் எக்ஸாம் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது டெக்னிக்கல் எரர் வந்தது, சரிங்களா? என்ன எரர்? ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அப்லோட் பண்ண முடியல, ஏதோ ஒன்று வந்திருக்கு போல, அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறமா இன்னொரு யூனிவர்சிட்டி பார்க்கணும், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல அவங்களாம் உக்ரைன் யூனிவர்சிட்டி, இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆக போறாங்க. ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க, சரியா? எம்ஓயுனா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இது எந்த மாதிரி ஒப்பந்தம்னா, ரெண்டு காலேஜும் சேர்ந்துட்டு அவங்க ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்க, இவங்க ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு டீச்சிங் மெத்தட், இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஓகே ஓகே. அது போக இந்த மாணவர்களுக்கிடையும், அந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கிடையே ஒரு இன்ட்ராக்ஷன், அவங்க ஐடியாஸ் இவங்க ஐடியாஸ் ஷேர் பண்றது எதுக்குன்னா, மெயினா இந்த வேளாண்மை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பண்ற விவசாயத்தையும் அங்க அவங்க பண்ற விவசாயத்தையும் கொலாபரேட் பண்ணி புதுசா ஏதாவது தயாரிக்கலாமா? எல்லா மக்காக்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க. ஆமா, சென்னையா, மும்பையா, ராஜஸ்தானா, பெங்களூர், என்ன சொல்ல? யா வெயிட்டிங், நாளைக்கு வெறித்தனமாக இருக்கும். ஓகே ரைட் ரைட். ஓகே வால்டர், அப்படியே நம்ம ஹப்ப சொல்லுங்க. ஓ, நம்ம வெறித்தனமான அந்த அறிவு ஹப். இன்னைக்கு வந்து இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல் வாரோல் எல்லாம் தலை. ஓகே வால்டரே, பாப்ப என்ன. ஓகே ப்ரொஃபசர், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.